You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்துல இயேசுவோட பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லப்படும் போது நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கு கடந்து போனாலும் இந்த வார்த்தையை கட்டாயமா நான் சொல்லுவதுண்டு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. ஏன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நிமித்தமாய் நாம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், உதவி செய்கிறார், நமக்கு துணை நிற்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல எப்பேற்பட்ட ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம், பல இடங்களுக்கு கடந்து போகிறோம். எத்தனை உபத்திரத்துல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, போராட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நெருக்கடிங்க, பற்றாக்குறைங்க, ஆகாரத்திற்கு வழி இல்லை, தங்க வீடு இல்லை, வசதி இல்லாதபடிக்கு மழையிலும் காற்றுகளிலும் பிளாட்ஃபார்ம்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குகிற, ஸ்கூல்ல வாசல்ல தூங்குறதான, ஹாஸ்பிட்டல் வளாகத்துல தூங்குறதான எத்தனையோ சூழ்நிலைகளா இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடாத படிக்கு அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகினால இந்த காலை நேரத்துல உங்களுக்காக வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இப்படியா சொல்லப்படுகிறது பாருங்க. இங்க உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று நான் பண்ண தட்டுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். எப்படி தட்டுகிறார்? யாரோ ஒரு மனுஷன் நமக்கு ஒரு பகுதி ராத்திரில நம்முடைய உறவினர் வந்து என்ன பண்றாங்க, நம்ம வீட்டை தட்டுறாங்கல்ல, கால் பெல்ல, காலிங் பெல்ல கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க யாருன்னு கேட்டு அவங்க உத்தரவு கொடுத்த பிற்பாடு நம்ம போய் கதவை திறக்கிறோம். அப்ப நம்ம உறவு இல்லாத ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கிறாங்களோ நம்ம கேட்டு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆனா இங்க இயேசு சொல்றார், வாசற்படியில நின்று நான் நம்முடைய இருதயமான இந்த வாசற்படியில நின்று ஆண்டவரை தட்டுகிறார். ஹல்லேலூயா. ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல நான் பிரவேசிப்பேன். இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, நம்முடைய இருதயமான இந்த அது கதவை தட்டுகிறார். இந்த இருதயமான இந்த கதவாண்டையில ஆண்டவராக தேவன் வந்து நின்று இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு இயேசுவை உள்ள நாம ஏற்றுக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துல நம்ம என்ன பண்றோம்னாக்கா பல காரியங்களை சிந்திக்கிறோம். வேதம் சொல்லப்படி இருதயமாகப்பட்டது கிறுக்குள்ளதும் மகா கேடு நிறந்ததுமா இருக்கிறது என்பதாக. அப்ப இருதயத்துல பல காரியங்களை நாம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். இருதயத்துல பல காரியங்களை நாம நினைக்கிறோம். இந்த இருதயமாகப்பட்டது நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மையை செய்யும், தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யும். இதுதான் மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய காரியம். ஆனா தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசித்துட்டா அவன் நன்மை செய்தாலும் நன்மை செய்யும், தீமை செய்தாலும் தீமை செய்யாதபடிக்கு அவனுக்கு நன்மை செய்யும். ஏன் என்றால் அந்த இருதயத்துக்குள்ளாக இயேசு என்றுதான ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன். என்ன கருமையான தேவ ஜனமே, அந்த தேவன் இடத்துல நீ பிரவேசிக்கும் போது உன்னோடு கூட அவர் பிரவேசிக்கிறார், உன்னோடு கூட போஜனம் பண்ணுகிறார். நீ அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவரோடு கூட வாசம் பண்ணுவேன், தேவன் உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், நன்மை கொடுப்பார், உதவி செய்வார். ஆண்டவராக தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அவர் உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த இருதயமாகப்பட்டது அதிக பலவீனமா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா இருதயம் பலவீனமா இருப்பாங்க, விசுவாசத்துல சோர்ந்து போயிருப்பாங்க. காரணம் என்னக்கா, இருதயம் பலவீனம். இருதயம் பலவீனம்னா நான் மெடிக்கல்
ரீதியாக, அதாவது மருத்துவ ரீதியான அந்த பலவீனத்தை குறித்து, இருதய பலவீனத்தை குறித்து சொல்ல, ஏதாவது விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டா கூட நம்ம என்ன பண்றோம், அப்படியே பலவீனம் அடைஞ்சிடுறோம். முகத்தை பார்த்தாவே தெரியும், உலக காரியமா உலக பிரகாரமா இருக்கிற மனுஷனா அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்பதாக. அப்படி நாம இருதயத்துல சோர்ந்து போயிருந்தா அது நம்ம முகத்துல வெளிப்பட்டுடும், தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அப்படியே தவிக்கிறோம் என்பதாக. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, அப்ப இருதயமாகப்பட்டது நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமா இருக்கணும். இயேசு வாசம் பண்ணும், அந்த இயேசு வாசம் பண்ணும்போது அந்த இருதயத்துல ரட்சிப்பு உண்டாகும், அந்த இருதயத்துல மகிழ்ச்சி இருக்கும், அந்த இருதயத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த இருதயத்துல ஆனந்த கழிப்பு இருக்கும். எந்த தவறான காரியம் இருக்காது, அதுல நம்ம யோசிக்க மாட்டோம், தவறான சிந்தனைக்குள்ள நம்ம இருதயம் புறப்படாது. ஆண்டவராகிய தேவர் அந்த இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனுக்கு சொந்தம், தேவன் இருதயத்தை கழுவுகிறார், தன்னுடைய சொந்த ரத்தத்தால கழுவுகிறார். ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணுகிறார், கர்த்தரின் இருதயத்தில் இருக்கிறான். நிச்சயம் நமக்குள்ள இருக்கும்போது பாவ வழிகளுக்கு, பாவ செயல்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு, அருவறுப்பான காரியங்களுக்கு, தேவன் விரும்பாத காரியங்களுக்கு நம்முடைய இருதயம் கடந்து போகாது, இது நிச்சயம். அப்போ தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய இருதயத்தை தேவனுக்காக திறந்து கொடுக்கணும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இருதயமான இந்த வாசற்படியில் நின்று ஆண்டவர் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்துல நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமேன். அப்போ இந்த காலை நேரத்துல இது ஒருவேளை ஆழமான ரீதியில இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, இந்த வெளிப்பாடுக்குள்ள கடந்து போகும்போது, இது வேற நபர்கள் வேற வித்தியாசமா ஆண்டவராக தேவன் வெளிப்பட்டு இந்த காரியங்களுக்குள்ள கடந்து போவார்களானால் அந்தனுடைய ரெவலேஷன், அந்தனுடைய வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த கால நேரத்துல இந்த உங்க விசுவாசத்தை தூண்டும்படிக்கு ஒருவேளை போராடுகிற உன் இருதயத்துல ஆண்டவராக தேவன் வாசம் பண்ணணும், போராடுகிறதான உன் சூழ்நிலையை மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டா ஒரு ரட்சிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்பதாக. இந்த வசனத்தை உங்க விசுவாசத்தை தூண்டிவிடும்படிக்கு நான் இயல்பான ஒரு முறையில உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கிறதா, அந்த விசுவாசத்தை தூண்டிவிடுகிறதா, கர்த்தர் இருதயத்தை எப்போதும் வாசம் பண்ணுகிறதா. அப்ப தேவன் வாசம் பண்ணும் போது அந்த இருதயம் மற்றவங்களுக்கு சொந்தமாகாது, அந்த இருதயத்துல கேடான காரியத்தை நினைக்க மாட்டோம், அந்த இருதயத்துல நாம சோர்ந்து போக மாட்டோம். அந்த இருதயமாகப்பட்டது பலவீனம் அடையாது. ஏன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிறதான இருதயமா இருக்கும். அந்த இருதயத்தை தேவனுக்காக நீ திறந்து கொடுப்பாயனால் ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்துல பிரவேசித்து உன்னை எல்லா விதத்திலும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இருதயமாகப்பட்டது தேவனுக்கு சொந்தமா இருக்கணும். அந்த இருதயத்துல தேவன் வாசம் பண்ணுவார்களானால் உன்னை எந்த காரியங்களை குறித்து நீ சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருடைய தயவு உன்னை பாதுகாத்து அப்படியே எல்லா தீமைகளுக்கு விலக்கி உன்னை நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே இந்த கால நேரத்துல இயேசுவோட பேசும் நிகழ்ச்சி, ஆண்டவர் நான் பார்த்து கொண்டு இருக்கிற என் வாழ்க்கை, ஆண்டவரே இருள் அடைஞ்சு இருக்கிறது, ஆண்டவர் என் வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில இருதயத்துல ஆண்டவர் வெவ்வேறு காரியங்கள் எல்லாம் குடிக்கொண்டு இருக்குது, ஆண்டவரே இருளான ஆதிக்கம் குடிக்கொண்டு இருக்குது, ஏன் ஆண்டவரே இருதயத்துல ஆண்டவரே இயேசு இல்லாதபடிக்கு உலகம், ஆண்டவர் உலக காரியம், உலக சிற்றின்பம் குடிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த இயேசு என் இருதயத்துல வாசம் பண்ணும்படிக்கு வாசற்படியில நின்று தட்டி கொண்டு இருக்கிற அந்த இயேசுவை என் இருதயத்துல ஏற்றுக்கொள்ள போகிறேன், என் இருதயத்துல வாசம் பண்ணும்படிக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயினால் ஆண்டவராக இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, புதிய ரட்சிப்பு, புதிய ஆசீர்வாதம், புதிய மகிழ்ச்சி, புதிய மேன்மை பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம் அண்டவரே தகப்பன் உமக்கு சொந்தமாய் மாறட்டும், நீர் அவைகளுக்குள்ள வாசம் பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.